ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து தேவி. நான் இருக்கிறதுலேயே ரொம்ப டாப் செல்லிங் ப்ராடக்ட் எதுன்னா ஒலிஃபேர் நைட் ஃபேர்னஸ் க்ரீம். இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ஸில் என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன அவங்களோட டவுட்ஸ் இருக்குது, அதுக்கு எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஒலிஃபேர் நைட் ஃபேர்னஸ் க்ரீம் வந்து எப்படி ரிசல்ட் கொடுக்குன்றது பெரும்பாலான மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி புதுசாக சொல்லணுன்றது இல்லை. பட் இருந்தாலும் நான் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதனால் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்கின் பியூட்டியை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் ஆஃப்டர் ஒலிஃபேர் நீங்கள் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அப்படின்றது தான். இது வந்து நானாக சொல்லலை, நானே இது வந்து சொல்ல முன் வரல. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஒலிஃபேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மேம், பாஸ்ட்டு 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுற கிளைண்ட்டை, ரெகுலராக என்கிட்ட வாங்குறவங்க எல்லாமே கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, மேம் இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாமா, அப்படி ஸ்டாப் பண்ணால் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் லைக் ஒலிஃபேர் நைட் ஃபேர்னஸ் க்ரீமாக இருக்கட்டும், இல்லை அதர் நைட் க்ரீம்ஸாக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் ரொம்ப டேன் ஆகுது, ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப டார்க் ஆயிடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த ஸ்கின் டோனே எனக்கு இல்லை, அந்த ஸ்கின் டோன் வந்து மாறிடுது. ஸோ அதுக்கு என்ன மேம் பண்ணுறது, இது வந்து ப்ராடக்ட் தான் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் கண்டிப்பாக ப்ராடக்ட் ப்ராப்ளம் கிடையாது. அது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா நான் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். இப்போ ஒலிஃபேர் ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒலிஃபேர் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நைட் டைமில் பெட் டைமில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் அதில் வந்து அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்குது, ரேடியன்ட் எஃபெக்டை நைட் ஃபேர்னஸ் க்ரீம் சொல்லியாச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் நைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தூங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கிளன்சிங் மில்க் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா கிளன்ஸ் பண்ணுங்கள். லைக் நான் இப்போ பண்ணி காட்டுறவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், எத்தனை எவ்வளோ ML எடுத்து நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இது வந்து ஒரு நார்மலான கிளன்சிங் மில்க் தான். நான் வந்து இந்த கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருக்கேன். ப்ளஸ் இப்போ கிளன்சிங் மில்க் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுவோம். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணும் போது பர்டிகுலராக நீங்கள் ஸ்கின்காக, இந்த ஃபேஸ் ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின்காக வரக்கூடிய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது, அதிகமான கெமிக்கல்ஸ் அதில் இருக்காது. ஸோ ஸ்கின்க்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சோப்போ இல்லைனா ஃபேஸ் வாஷு அப்படி யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைனா பெஸ்ட்டு வே இந்த கிளன்சிங் மில்க்கு. ஸோ இந்த மாதிரி கிளன்சிங் மில்க்கை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு நீங்கள் பண்ணிவிட்டு ஹைக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கிளன்ஸ் பண்ணுவோம். கிளன்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ இது என்னன்னா, இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மேக்கப் கண்டிப்பாக கொடுப்பாங்க. லைட்டாக ஒரு காம்பாக்ட் பவுடர் ஆகட்டும், இல்லை ஃபவுண்டேஷன், அந்த மாதிரி எதனா ஒன்று யூஸ் பண்ணிட்டு மேக்கப் கண்டிப்பாக பண்ணுறவங்கள தான் இருக்காங்க இப்போ. ஸோ அப்படி இருக்கவங்க பெஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கிளன்சிங் மில்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணி எடுக்கும்போது இது ரொம்ப டீப்பாக உங்களுக்கு க்ளீன் பண்ணி எடுக்கும். ஸோ போர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பனில் நல்லா ஓப்பன் அப் ஆகி அதில் இருக்க டர்ட் எல்லாம் வெளியே வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுக்கும். சி பாருங்க, இதில் பாருங்க. ஸோ நம்ம மேக்கப்ஸு இல்லை பவுடரு இல்லை ஃபவுண்டேஷன் காம்பாக்ட் இந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிளன்சிங் மில்க் வச்சு துடைக்கும் போது டீப்பாக கிளன்ஸ் பண்ணும். உங்களுக்கு வந்து போர்ஸ் எல்லாம் நைட்டில் தூங்கும் போது நல்லா ப்ரீத் பண்ணும், ஸ்கின்க்கு எந்த ப்ராப்ளம் வராது, பிம்பிள்ஸ் வராது, தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து டஸ்ட்டு டேனெல்லாம் ஸ்டே ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒலிஃபேர் நைட் க்ரீம் தெரியாதா?
நல்ல ஒரு எல்லோயிஷான கலர் தெரியுதா? பக்கா ஒரிஜினல் ப்ராடக்ட். என்கிட்ட வாங்குற கஸ்டமருக்கு தெரியும் நான் வந்து கண்டிப்பா ஜென்யூனான ப்ராடக்ட் மட்டும்தான் வச்சிருப்பேன். இதை யூஸ் பண்ணா ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு 10 டேஸ்ல வரும். கொஞ்சம் எடுத்துட்டேன், ஓகே. இப்படி எடுத்துட்டு ஒரு டே ஃபேர்னஸ் க்ரீம் அப்ளை பண்ணா கேர்ள்ஸ் எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டாட் டாட்டா வச்சுட்டு எப்படி வைங்க, இப்படி வச்சுட்டு இது ஒரு அப்ளை அப்படியே ஒரு க்ரீம் போடுற மாதிரி தான் இது. ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்படி ஃபேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ஹை பண்ணும், இந்த இடத்துல நல்ல க்ளோ கொடுக்கும், நோஸ்ல க்ளோ இருக்கும், தென் வந்து அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ், மங்கி மவுத், இது எல்லாமே எடுக்கும். அண்ட் பர்டிகுலராக வந்து நிறைய பேர் கேட்குற டவுட் என்னன்னா, எனக்கு வந்து லிப்ஸ் ரொம்ப டார்க்காக இருக்கு, அந்த லிப்ஸுக்கு வந்து அந்த டார்க் எடுக்கணும்னா எனக்கு எதனா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஒலிஃபேர் நைட் க்ரீமே வந்து நீங்கள் உள்ளே போகாமல் ஜஸ்ட் லிப்க்கு வந்து ஒரு லைட்டாக நீங்கள் டேப் பண்ணி விடுங்க. ஸோ ஒலிஃபேர் நைட் க்ரீம் வந்து உங்களுக்கு ஸ்கின் லிப்ஸ் கலரையும் வந்து ரோசி லிப்ஸாக மாற்றி கொடுக்குது. அது நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு நீங்க அப்படியே போய் படுத்து தூங்கணும். இதை யூஸ் பண்ணிட்டு பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா ஹீட்ல போகவே கூடாது. நம்பர் ஒன், நிறைய லேடிஸ் வந்து சில பேர் வந்து எனக்கு வந்து சம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிடுச்சுன்னு சொல்லும் போது அதை நாங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கும் போது அவங்க பண்ற நம்பர் ஒன் மிஸ்டேக் என்னன்னா இதை அப்ளை பண்ணிட்டு அவங்க போய் குக் பண்றது தான். அந்த மாதிரி ஹீட்ல வந்து போய் குக் பண்ணக்கூடாது. இன்னொன்னு, இது நைட் க்ரீம்னும் போது நீங்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க தூங்கணும் படுத்து. இது படுத்து தூங்கி 8 hours வந்து உங்க ஃபேஸ்ல இருக்கும் போது மறுநாள் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ 8 hours இருக்கணும், ஆஃப்டர் ஆல் ஒரு 6 hours ஆகுது. அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு ஒரு 7 டேஸ்லயே வந்து இந்த சீக்ஸ்ல இருந்து உங்களுக்கு க்ளோ கொடுக்கறது எல்லாம் தெரியும். டேன் எல்லாம் சீக்கிரமாவே ரிமூவ் ஆகும். இந்த டார்க் சர்க்கிள்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட் லைட்டா தான் உங்களுக்கு ஹைட் ஆயிட்டு வரும். ஸோ இதை யூஸ் பண்ணுறவங்க இந்த பாட்டில் வந்து 3 months வரதான் எனக்கு சொல்லியிருக்காங்க. நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், 3 months வருது. ஜென்ஸ்க்குன்னும் போது ஒரு 1.5 months வரும். ஜென்ஸ் யூஸ் பண்ணும் போது இந்த தாடி இதெல்லாம் படாம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ட்ரிம் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ஸ்க்கும் இது நல்ல ரிசல்ட் இருக்கு. எபோவ் 15 இயர்ஸ் ஏஜ் இருக்கவங்க எல்லாருமே இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட்ல வேற என்ன டவுட்ஸ் என்ன கிளைண்ட்ஸ் கேட்கறது, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி விட்டுட்டா எனக்கு ஸ்கின் வந்து பிளாக் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆகவே ஆகாது. இந்த மாதிரி நைட் க்ரீம்ஸ், இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் நைட் க்ரீம். இது மாதிரி வேற நைட் க்ரீம்ஸ் இருக்கலாம், பட் இதுவும் வந்து பெஸ்ட் நைட் க்ரீம் தான். இந்த நைட் க்ரீம் யூஸ் பண்ணும் போது மட்டும் இல்லாமல் அந்த மற்ற நைட் க்ரீம்ஸ் பெஸ்ட் ரிசல்ட் தருதுன்ற இல்லையா, அந்த நைட் க்ரீம்ஸ்க்கும் காமனான விஷயம் என்னன்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருது இல்லை. இது கொடுக்கும்போது எந்த பீப்புள்ஸும் வந்து 50 டேஸ் ஒன்ஸ் ஃபேஷியல் போகணும், ப்ளீச் பண்ணுறாங்க அந்த மாதிரி, இல்லை டெய்லியும் வந்து எஸ்பிஎஃப் இருக்க அப்போ டே க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்களான்னா இல்லை, கிடையவே கிடையாது. இந்த ஒரே ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணி தான் அவங்க எல்லா ரிசல்ட்டுமே அடைகிறாங்க. யூஸ் பண்ணி அவங்க ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட் வேணாம், நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஸ்கின் டோனே போதும், இதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் கம்பல்சரி இந்த விஷயம் எல்லாமே பண்ணணும். நீங்கள் வெளியில் போனீங்கன்னா சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணிட்டு போகணும். சம்மராக இருந்துச்சுன்னா அது மாதிரி பண்ணணும். வின்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கோல்டு க்ரீம் எதனா அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப டேன் ஆயிடுச்சு, அலிவேரா அப்ளை பண்ணணும்.
15 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்க வந்து டீடான் பண்ணி அதை டான் ரிமூவ் பண்ணணும், ஃபேஷியல் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இது எல்லாமே சேர்த்துதான் இந்த ஒரு கிரீம் பண்ணி கொடுக்குது. அப்ப இந்த ஒரு கிரீமை நீங்க ஸ்டாப் பண்ணும் போது உடனே ஸ்டாப் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 days ஒன்ஸ், 3 days ஒன்ஸ் நீ யூஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். இது கஷ்டம் தான், அதனாலதான் ஈஸியா நீங்க ஒலிஃபேர் நைட் கிரீம் மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் கேதர் பண்ணிக்கிட்டீங்க. அப்படி வேணாம் நினைச்சீங்கன்னா நீங்க கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் இப்ப இருக்க கிளைமேட்டுக்கு, இந்த சன்னுக்கு நீங்க உங்களோட ஸ்கின் டோனை மெயின்டைன் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்க எவ்வளோ காஸ்ட்லியான ஐட்டம் 6,000-8,000 கொடுத்து நீங்க ஃபேஷியல் பண்ணா கூட, நீங்க மறுநாள் ஒரு நாள் நீங்க வெயில போனீங்கன்னா கூட அது கண்டிப்பா டேன் ஆகதான் செய்யும். ஸோ இது வந்து என்னன்னா ஃபேஷியலோட தப்பு கிடையாது, இது வந்து நம்மளோட மெயின்டெனன்ஸ் பண்ணாததுனால வர தப்பு தான். டூ வீலர்ல போறவங்க கம்பல்சரி ஹேண்டுக்கெல்லாம் வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஸ்கின் வந்து ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ணும் போது, இப்ப லைக் நான் கையை எடுத்துட்டு போறேன் அப்படின்னா ஃபேஸ்க்கு ஒரு கலர் இருக்கும், கைக்கு ஒரு கலர் இருக்கும். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இது எதனால ஆகுதுன்னா நம்ம இந்த ஃபேஸ் ஸ்கின்க்கு எடுத்துக்கிற ஒரு முக்கியத்துவத்தை நம்மளோட ஹேண்டுக்கு எடுக்கிறது கிடையாது, அதுதான் ப்ராப்ளம். ஸோ எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா ஈவனா உங்க ஃபுல் பாடி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுங்க, மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணுங்க, நல்ல லோஷன்ஸ் கொடுங்க. அப்புறம் வேற எப்படி எல்லாம் ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணலான்னு கேட்குறாங்க. இப்போ எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணலான்னா, ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணும் போது அது ஒரு நல்ல டோனராக நமக்கு வந்து யூஸ் ஆகும். லைக் இப்போ பாருங்க, லைக் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் சி, இது வந்து குலாபரி ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டரை கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக காட்டன் வச்சுட்டு அதை அப்படியே வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இல்லை அப்படின்னா இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஹேண்ட்பேக்லேயே கூட வச்சுக்கலாம், உங்கள் பேக் ஜென்ஸுக்கு பேக்லேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 hours ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக டோன் பண்ணணும் உங்கள் ஸ்கின்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அந்த போஸ் எல்லாமே நான் இந்த ரோஸ் வாட்டர் எடுத்துட்டு நல்லா டோன் ஆகும். தென் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, ஐஸ் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆலிவேரா ஜெல் இருக்குது, இந்த ஆலிவேரா ஜெல்லையும் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு காட்டன் மேலே வச்சுட்டு அதை அப்படியே ரெண்டு கண்ணுக்கும் போட்டுட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கினாலும் ஓகே, கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தாலும் ஓகே. இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, தென் பாடியும் கூலாகும், உங்களோட டெம்பரேச்சரும் நார்மலாக வச்சிடும். இது மாதிரி நீங்கள் ஆலிவேராவை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி மசாஜ் கொடுக்கலாம், 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நிறைய விஷயம் இருக்கு, இன்னும் வர போற வீடியோஸ்ல கண்டிப்பா வீட்டில் இருந்தபடி நீங்க ஸ்கின்னை இன்னும் எப்படி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், மேலே மேலே டோனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிம்பிள்ஸ் பிம்பிள் மார்க்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி கிளியர் ஸ்கின்னாக நீங்கள் எப்படி வச்சுக்கலான்றத நான் கண்டிப்பாக இனி வர வீடியோஸில் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்த வீடியோஸோட இதுவெல்லாம் நான் அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, தேங்க்யூ. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இனி நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகும். நீங்கள் பிடிச்சிருந்தா பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.